ஐயா வாங்க 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 வாங்க, ஐயா உட்காருங்க உட்காருங்க, நான் அது வந்துறேன். மாப்ள மாமா மா, நீங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து நல்லா சாப்பிடுங்க. அப்பா எனக்கு வேண்டாம்ப்பா, அந்த பொண்ணு கிட்ட ஏதாவது சொல்லி சமாளிங்கப்பா ப்ளீஸ். மா அப்பா சொல்றேன்ல, நீ சாப்பிட்டினா இது கண்டிப்பா உனக்கு பிடிக்கும்டா. ஒரு வாய் சாப்பிட்டு பாருமா. மாப்ள நீங்களும் உட்காருங்க, வாங்க உட்காருங்க, வா வா கார்த்திகா உட்காரு. போதும், நான் உள்ளலாம் சாப்பிட மாட்டேங்க. நீங்க முதல்ல சாப்பிடுங்க. அப்பள சாப்பிடுங்க. வைமா வைமா. போதுங்க எனக்கு. இல்ல நல்லா சாப்பிடுமா. இது வந்து பருப்பு சாம்பார், ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட் பண்ணி பாருங்க. அதெல்லாம் வேண்டாங்க. என்னப்பா ரெண்டு பேரும் இப்படி தயங்கிட்டே இருக்கீங்க, சாப்பிடுங்க மாப்பிள்ள, சாப்பிடுமா, நல்லா கலந்து சாப்பிடுமா. என்னாச்சு என் வாழ்க்கையிலேயே நான் தொலைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் என்னோட அம்மா. இப்ப உங்க சாப்பாட சாப்பிடும் போது இத்தனை வருஷம் கழிச்சு நான் அவங்களை உணர்ந்தேன். நான் சத்தியமா சொல்றேன், நான் சாப்பிட்ட ஒவ்வொரு வாய் சாப்பாடுமே எங்க அம்மா என்ன மடியில உட்கார வச்சு ஊட்டி விட்ட மாதிரி இருந்துச்சு. சாப்பாடுன்னா அது வெறும் டேஸ்டுக்கு மட்டும்தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். நீங்க சமைச்ச சாப்பாட்டை சாப்பிட்டதுக்கு அப்புறம்தான் சாப்பாட்டுல லவ், கேர், கம்ஃபர்ட்னு எல்லாமே கிடைக்கும்ன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரொம்ப தேங்க்ஸ் தமயந்தி. என் கல்யாணத்துக்கு எங்க அம்மா இல்லையென்ற என்னோட ஏக்கத்தை உங்க சாப்பாட்டை வச்சு போக்கிட்டீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏம்மா நான் சொல்லும் போதெல்லாம் நீ நம்ப மாட்டேன்னியே, இப்ப தெரியுதா அன்னபூர்ணிமே சாப்பாட்டோட அருமை.
இப்ப நம்புறேன்பா. மாமா, மனசார சொல்றேன் மாமா, தமயந்தியோட சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் தமயந்தி. சரி வாங்க போலாம். எல்லாரும் சாப்பிட்டுட்டீங்களா? சரி, இப்போ நம்ம கலாச்சாரத்தை பொறுத்த வரைக்கும் சாப்பாடுங்கிறது முக்கியமான ஒரு அடிப்படையான விஷயம். எந்த விசேஷமா இருந்தாலும் கண்டிப்பா சாப்பாடு போடணுங்கிறது தான் நம்மளுடைய முறை. ஏழையோ பணக்காரனோ அவங்கவங்க வசதிக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பா ஏதோ ஒண்ணு விருந்தாளிகளுக்கு செஞ்சிருவாங்க. அவ்வளவு முக்கியத்துவம் உள்ள சாப்பாட்டை என் பொண்ணு கல்யாணத்துல ரெண்டு பேர் செஞ்சிருக்காங்க. ஒன்னு நம்ம ஊர் பாரம்பரிய சமையல், இன்னொன்னு வெளிநாட்டு சமையல். இது ரெண்டுலயும் எந்த சமையல் பெஸ்ட்னு இப்ப என்னோட பொண்ணு சொல்லுவாங்க. கார்த்திகா யார சொல்லுதோ அவங்களுக்கு ஒரு அன்பளிப்பா ஒரு தங்க செயின் காத்திருக்கு. எங்க அப்பா அவரோட வாழ்க்கை முழுக்க ஒரு சாப்பாட்டை பத்தி சொல்லிக்கிட்டே இருப்பாரு. அதே சாப்பாட்டை பத்தி தான் இனி நானும் என் வாழ்க்கை முழுக்க சொல்லிட்டு இருக்க போறேன். என் கல்யாணத்தை இன்னும் அழகாக்கி இன்னும் மகிழ்ச்சிக்குரியதா மாத்தின தமயந்தி தான். அவங்க ஃபுட்டு தான் so special and unique. அக்கா பாப்பா கூப்பிடுறாங்க பா. தமயந்தி வாம்மா, போடா போங்க அம்மா, போங்கக்கா. அக்கா போ 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 பா போங்க பாப்பா. வாம்மா இப்படி வா. எனக்கு தெரியும்மா நீ தான் ஜெயிப்பன்னு, அன்னபூர்ணி அம்மா பொண்ணுன்னு நீ நிரூபிச்சிட்ட. வாழ்த்துக்கள் மா. சேர்த்துல வெக்ஸைட்டர் போலயே. ஐயோ பாஸ், என்ன பாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஐயோ, நெருக்கிய ஆஃபுக்கு மேல அடிச்சிருப்பீங்க போலயே. இப்படி எல்லாம் குடிச்சா பாடி என்னத்துக்கு பாஸ் ஆகுறது? யார் ராணி?
இங்க என்ன பண்ற? போ. ஐயோ, நான் யாருனே தெரியாத அளவுக்கு போதை ஏறி போச்சா? பாஸ், நான் தான் உங்க மேனேஜர் ஆதவன். கல்யாணம் முடிஞ்சு பரிசு கொடுக்கறப்ப நீங்க அப்படியே வந்துட்டீங்க. அப்புறம் நம்ம திங்ஸ் எல்லாத்தையும் வண்டியில ஏத்தி விட்டுட்டு இப்பதான் பாஸ் நான் வரேன். நீங்க என்னடா அவ்வளவு சீக்கிரமா இங்க வந்துட்டு இப்படி புகுந்து விளையாடிட்டு இருக்கீங்க? ஐயோ, பரிசு பெரிய இந்த பரிசு? யார் அந்த பொண்ணு? மினிஸ்டரோட பொண்ணுனா பெரிய எவ்வளவு? அவளுக்கு என்னடா தெரியும் குக்கிங்க பத்தி? அவ ஜட்ஜ் பண்ணி ஒரு பரிசை கொடுத்தா நான் பண்ற டிஷ் டேஸ்ட் இல்லாம ஆயிடுமா? சொல்றா. டேய், நான் தான் நம்பர் ஒன். ரைட்டு, இந்த கோபத்துக்கும் குடிக்கும் இதுதான் காரணம் போலயே. பாஸ், எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். தயவு செஞ்சு வாங்க, வீட்டுக்கு போலாம். போடா, நான் இங்க செம கடுப்புல இருக்கேன். வீடா வீடு. ஏய், மினிஸ்டர் போனா எல்லாமே தெரியுமா அவளுக்கு? டேய், கான்டினென்டல் ஃபுட்டை பத்தி உனக்கு என்ன தெரியும்னு கேட்டு பாரு. பஸ் பஸ் பஸ். அந்த பொண்ணு பேர் என்ன? கார்த்திகா. டேய், அவளும் அந்த மாப்பிள்ளைய உட்காந்து நான் சமைச்சதை சாப்பிடும் போது நல்லா ரசிச்சு தானே சாப்பிட்டா? நீ பார்த்தேல்ல, அவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோட ரசிச்சு ரசிச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே யூரோப் கண்ட்ரீஸ்லேயே உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஃபீல் ஆகுதுன்னு வாயை பொழுதுட்டு சாப்பிட்டாங்கல்ல. நீயும் நினைச்ச இல்லடா, கன்ஃபார்மா நம்ம தான் வின் பண்ணுவோம். நீயும் நினைச்ச இல்லடா, ஆனா கடைசியில போய் அந்த தமயந்தி சமைச்ச சாப்பாடு சாப்பிட்டு அந்த பிரைஸ தூக்கி அவ கையில கொடுத்துட்டாடா. ஐயோ, பஸ் 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 பஸ். அப்ப எனக்கு எவ்வளவு அவமானமா போச்சு தெரியுமா? டேய், அவளோட சமையலும் என்னோட குக்கிங்கும் ஒன்னாடா. சொல்றா சொல்றா, டேய் சொல்றா. அடிச்ச சரக்கு போதையை விட ஈகோ போதை தான் தலைக்கேறி நிக்குது போலயே. ஐயோ, இவரை எப்படி சமாளிக்க போறேன்? தோத்துட்டேனாடா சொல்றா, நலன் தோத்துட்டானா? எல்லாருமே காட் ஆஃப் குக்கிங் கொண்டாடினாங்களேடா. எனக்காடா இந்த நிலைமை? பாஸ், நீங்க ஏன் இப்ப இவ்வளவு ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா புரியல பாஸ். எப்படி பார்த்தாலும் அங்க நடந்த போட்டியில உங்களுக்கு லாபம் தானே கிடைச்சிருக்கு. எப்படி 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 எனக்கு எப்படி லாபம் சொல்லு 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 சொல்றா. ஆல்ரெடி உலகம் பூரா ஃபேமஸா இருக்கிற கான்டினென்டல் சமையலோட மார்க்கெட் வேல்யூ என்னங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தமயந்தியோட ஹோம்மேட் சமையலுக்கு பரிசு கிடைச்சது மூலமா அதுக்கும் இங்க பெரிய மார்க்கெட் வேல்யூ இருக்குங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதனால தானே அந்த பொண்ணோட ரெசிபிக்காக இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒருத்தர் தயாரா இருக்காரு. ஸோ அந்த ரெசிபி நம்ம கைக்கு வந்தா இன்வெஸ்டரும் கண்டிப்பா யோசிக்காம நம்ம கிட்ட பணத்தை கொடுத்துருவாரு. அப்ப இதுவும் ஒரு வகையில உங்களுக்கு லாபம் தானே பாஸ்? எப்படி என்னோட கான்டினென்டல் ஸ்டைல் ஃபுட்டை விட அவளோட ஹோம்மேட் ஃபுட்டுக்கு வந்து வேல்யூ அதிகம்னு சொல்ல வரியா? சொல்றான்ற சொல்லு. நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க நினைக்கிறேன். நான் அந்த மீனிங்ல சொல்ல வரல. அந்த இன்வெஸ்டர் இவ்வளவு பெரிய அமௌண்ட்டை கொடுக்கறேன்னு சொன்னது தமேந்தியோட ரெசிபிக்காக தானே? ஓஹோ, அப்போ அந்த ஆளு எனக்காக கொடுக்கல, என்னோட திறமைக்காக கொடுக்கல. இல்ல, அப்ப அந்த ரெசிபி இல்லைன்னா
நான் ஒண்ணும் இல்ல. அப்படி ஐயோ, என்ன பேசினாலும் அதை கரெக்டா தப்பா புரிஞ்சுக்கிறாரு. இப்ப நான் என்ன பண்றேன்? நான் இப்ப சொல்றேன்டா, அந்த இன்வெஸ்டர் என்னோட திறமைக்காக இல்லாம வெறுமன அவளோட ரெசிபிக்காக மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன்னு சொன்னான் வச்சுக்கோயே. அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு தேவையில்லை. நான் என்னோட திறமையை வச்சு, நான் என்னோட கான்டினென்டல் ஃபுட்டை வச்சு பெரிய ஆளாய் காமிக்கிறேன். எவனுமே ஒரு பைசா எனக்கு தர தேவையில்லை. நிலைமை சரியில்லை. இந்த நேரத்தில் எது பேசினாலும் தப்பாயிடும். முதல்ல இவரை எப்படியாச்சும் வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடணும். பாஸ், நீங்க அதை விடுங்க. நீங்க வாங்க, நம்ம வீட்டுக்கு போகலாம். போற வழியில அன்னைக்கு ரெண்டு பேரும் சாப்பிட்டு போனோம்ல ரோட்டு கடை, அங்க போய் ஆளுக்கு ஒரு ஆஃப் ஆயில் சாப்பிட்டு போலாம். வாங்க பாஸ், வாங்க. என்ன பேஜ மாத்தி விடுறியா? இல்ல பாஸ். அடிங்க, இங்க பாருடா, நான் முடிவு பண்ணிட்டேன். அந்த இன்வெஸ்டர் சென்னைதானா இருக்கான்? நாளைக்கு காத்தால விடியட்டும். முத வேலையை அவனை போய் பார்த்து அந்த ரெசிபி இருந்தாதான் நீ இன்வெஸ்ட் பண்ணுவேன்னா, அப்படிப்பட்ட ஒரு இன்வெஸ்ட்மெண்டே வேணா அப்படின்னு சொல்லிக்கிட்டு வந்துகிட்டே இருப்பேன். பாஸ் பாஸ் பாஸ், இப்பெல்லாம் எந்த முடிவும் எடுக்காதீங்க பாஸ். எதுவா இருந்தாலுமே காலையில பேசிக்கலாம். வாங்க பாஸ் போலாம். பாஸ் பாஸ் பாஸ், வேணாம். நான் போதையில சொல்றேன் நினைக்காத, எனக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வேணாம். நாளைக்கு போய் சொல்லணும். அப்பாயின்மெண்ட் வாங்க. பாஸ் பாஸ் பாஸ், காலி பண்ணாம வர மாட்டார் போலயே. அப்பாயின்மெண்ட வாங்குறேன், புரியுதா? போ. இவர் இந்த நிலைமையில பாக்குறதுக்கே ரொம்ப மனசுக்கு சங்கட்டமா இருக்கே கடவுளே. அண்ணன் தேடுறாங்க போல. வந்து கிழக்க பார்த்து எதுக்கு? பாருங்க. நீ போப்பா. வாங்க வாங்க, எல்லாரும் வந்துருவாங்க. என்ன அக்கா, நலன் அண்ணன் வரலன்னு தானே தேடிட்டு இருக்க? எப்பவுமே இந்த நேரத்துக்குலாம் மெஸ்ஸுக்குள்ள இருப்பாரு. இன்னைக்கு இவ்வளவு நேரம் ஆகியும் வரலன்னா ஒருவேளை லீவ் போட்டிருப்பாரோ? லீவ் போட்டா சொல்லணும்ல. இப்படி சொல்லாம கொல்லாம லீவ் போட்டா
நாம என்ன நினைக்கிறது? சொல்லிருக்கலாம் தான். அவர் ஏன் சொல்ல நமக்கு எப்படிக்கா தெரியும்? ஒருவேளை நம்ம நேத்து அவ்வளவு வேலை பார்த்தோம்ல, அதனால அசந்து தூங்கிட்டாரோ என்னவோ. என்னதான் இருந்தாலும் அவர் நம்மள மாதிரி இவ்வளவு வேலைக்கெல்லாம் பழக்கப்பட்டவர் இல்லல்ல, கொஞ்சம் அசதியா தான் இருக்கும். அதெல்லாம் சரிதாண்டி, என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா நேத்து நைட்டு நான் கால் பண்ணும் போது அவரு எடுக்கவே இல்ல. அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. விடுக்கா, ஒரு நாள் தானே, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரட்டும். உனக்கு நான் சொல்றதே புரியல செல்வி. நேத்து நான் ஃபங்க்ஷன் முடிஞ்சதுமே அவரை தேடினேன், அப்ப கூட அவரு எங்கேயுமே இல்ல. உடனே நான் போனும் பண்ண, அவர் போனையும் எடுக்கல. ஐயோ, என்னக்கா நீ எதையோ சொல்லி உன்னை நீயே குழப்பிக்கிற. இல்லடி, எனக்கு என்னமோ அவரை மேல கோபமா இருப்பாரோன்னு நினைக்கிறேன். அதனாலதான் போனும் எடுக்காம வேலைக்கும் வராம தவிக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படிலாம் எதுவும் இருக்காதுக்கா. நீயே எதையாவது யோசிச்சு உன்னை போட்டு குழப்பிட்டு இருக்காத. இதுக்குதான் யார் மேலயும் எந்த எதிர்பார்ப்பும் வைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்க இருந்தோ வந்தாரு, கொஞ்ச நாள் நம்ம கூட அன்பா அக்கறையா இருந்தாரு, இதோ இப்ப சொல்லாம கொல்லாம போயிட்டாரு. அவ்வளவுதான் இல்ல, இல்ல முடிஞ்சு போச்சு இல்ல.